காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள், இதோ உங்கள் அற்புதம். இஸ்ரவேல் துதி ஆராதனை ஜெப பயணம் 2018 பாஸ்டர் ஆர். பால்மோசஸ் அவர்களுடன் 16 முதல் 26 வரை 10 நாட்கள் கோடை விடுமுறை நாட்கள். உங்கள் வாழ்வை வளமாக்கும் ஒரு ஆவிக்குரிய பயணம். ஒலிவ மலையில் விசேஷ செய்தி நேரங்கள். கெத்சமனே தோட்டத்தில் ஜப நேரம். திறக்கப்பட்ட கல்லறையில் திருவிருந்து நேரம். கலிலேயா கடலில் பயணம். மேலும் இஸ்ரவேல் தேசத்தின் 70வது ஆண்டு விழாவின் சிறப்பு கருத்தரங்கில் கலந்து கொள்ள விசேஷ தருணம். மற்றும் பல உன்னதமான நேரங்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமே. உங்கள் இடத்தை முன்பதிவு செய்ய முந்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை பயணம். தொடர்புக்கு மனதுருக்க ஊற்றின் தேவவீடு, 55 கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி 3. தொலைபேசி 9842150966. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் உங்களோடு பேசப்போகிறார். உங்களுடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்வின் தேவை அனைத்தையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் உரிய பதில் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால்தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் தியானிப்பது மிகவும் நமக்கு ஆசீர்வாதம். அதை தான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை வைக்க விரும்புகிறார். இதை தான் நாம் இந்த ஆண்டின் துவக்கத்திலே இருந்து கர்த்தர் சொன்ன அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த வருஷத்திற்காக நாம் தியானித்து வருகிறோம். எல்லா இடங்களிலும் வாசல்கள் மூடப்படுகிற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கிதியோன் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேக விஷயங்களை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த செய்திகளை ஒருவேளை நீங்கள் காண தவறியிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இணையதளத்திலே சென்று யூடியூபிலே ஃபவுண்டன் ஆஃப் கம்பாஷன் சர்ச் என்று டைப் செய்தால் நீங்கள் கடந்த வாரங்களின் செய்திகளை பார்க்கலாம், ஆசீர்வதிக்கப்படலாம். மற்றவர்களோடும் அதை நீங்கள் ஷேர் பண்ணும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணினால் உங்களுக்கு அவ்வப்பொழுது நாங்கள் அதில் செய்திகள் போடப்படுகிற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். இன்றும் கூட இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி அவனை படிப்படியாக ஒரு மாபெரும் வெற்றிக்கு நேராய் நடத்துகிறார். ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் கிதியோன் வாழ்க்கையிலே எப்படி கொடுக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே அநேக சத்தியங்களை பார்த்திருக்கிறோம். அவன் எப்படியாக தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை அவன் எப்படி கனம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் எப்படி எடுத்து போட வேண்டும் என்று கிதியோன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம். தேவ சித்தத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிதியோனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய சொந்த பலத்தை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது
என்று நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதிகாரத்திலிருந்து எப்படி நாம் சுயத்திற்கு மறிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கிதியோன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது நான் அதிலே ஒரு சில பகுதிகளை மாத்திரம் நேரத்தின் காரணமாக வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. ஆண்டவர் கிதியோனை அழைத்தார், தெரிந்து கொண்டார், நீதான் நான் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரம் சொல்லுகிறார். கிதியோன் அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார். அவர் சத்தத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய சேனையிலே சேருகிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் கிதியோனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறாராம்? அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீந்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளோ மக்கள் எனக்கு தேவையில்லை இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதற்கு என்று சொல்லுகிறார். உண்மை என்ன என்று பார்த்தால், சத்துருக்கள் மணலத்தனையாய் இருந்தார்கள் என்று அதே அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. என்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வெற்றியை நான் தான் கொடுக்க போகிறேன். ஆகையினால் இத்தனை பேர் இருந்தால் என்ன பேசிக்கொள்வார்கள்? நாங்கள் ஜெயம் பெற்றோம், நாங்கள் வெற்றி எடுத்தோம் என்று சொல்வார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி, ஆகையினால் யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்கிறார். அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே 22,000 பேர் போய்விடுகிறார்கள். பாக்கி 10,000 பேர் இருக்கிறாங்க. 1/3 தான் மீந்திருக்கிறார்கள், 2 போய்விடுகிறார்கள். பாருங்கள், எந்த ஒரு அரசனும் தன்னுடைய சேனையிலே அதிக எண்ணிக்கை ஜனங்கள் இருக்க வேண்டும், வீரர்கள் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறான். ஆனால் ஆண்டவருடைய சிந்தைகள் வித்தியாசமானவைகளாயிருக்கிறது. உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய காரியம் இது. நம்முடைய சாமர்த்தியமோ கைபலனோ அறிவோ ஆற்றலோ அந்தஸ்தோ மனிதர்களோ சமுதாயமோ இவைகள் எதினாலும் நமக்கு வெற்றி கிடைக்கிறதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அவராயிருக்கிறார். ஆகையினால்தான் அவருக்கு பேர் யெகோவா நிஸ்ஸி, வெற்றி கொடி. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று வேதம் அழைக்கிறது. ஆகையினால் வெற்றி தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது. ஆகையினால் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருந்தவர்களை எடுத்து போடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். தடையாயிருந்தவர்கள் யார்? யாரெல்லாம் பயந்து போயிருந்தார்களோ, வேறு வார்த்தையில் சொன்னால் அவிசுவாசிகளை விட்டு கிதியோனை அவர் விலக்குகிறார், பிரித்தெடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், வெற்றியை வைத்திருக்கிறார். ஆனால் வெற்றி தர வேண்டும் என்றால் அவிசுவாச காரியங்களை விட்டு விலக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே, மிகவும் தெளிவாக எப்படிப்பட்டவர்களோடு நம் ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 14 வசனத்திலிருந்து
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இங்கே தான் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவிசுவாசியோடு பிணைக்கப்பட முடியாது. அது திருமண காரியமாக இருக்கட்டும், அது வியாபார காரியமாக இருக்கட்டும், அப்படியான பார்ட்னர்ஷிப்புகளுக்குள்ளார நீ போக முடியாது. நீ போனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் 17 வசனத்திலே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் உனக்கு இருக்க முடியாது. நீ அவிசுவாசியோட ஐக்கியம் வைத்திருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஐக்கியத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். அதாவது ஐக்கியம் என்றால் என்ன? நம்மை சுற்றிலும் எத்தனையோ மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். நாம் இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற ஸ்தலங்களில், இன்னும் நாம் செய்கிற தொழில்களில், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் ஐக்கியம் என்றால் வேறு. நாம் சாதாரணமாக மக்களோடு பேசுவது, குடியிருப்பது, அது வித்தியாசமான காரியம். ஐக்கியம் என்பது உண்மையாலுமே ஒரு அவர்களோடு ஒரு ஆழமான தொடர்பு வைத்து கொள்வது. நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய, நம்முடைய தீர்மானங்களில் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய நிலையிலே வாழ்வது, நிச்சயமாக அது எந்த ஒரு விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவிசுவாசியை திருமணம் செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் அவர்கள் தடை செய்து கொள்ளுகிறார்கள். அது என்ன காரணங்கள் வேண்டுமென்றால் சொல்லலாம். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நீ அவிசுவாசிகளை விட்டு விலகி வா. அப்போ கிதியோன் அந்த இடத்திலே அதை அறிவித்த பொழுது 22,000 பேர் போய்விடுகிறார்கள். 10,000 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த 10,000 பேரை குறித்ததாக ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். நாம் இப்படி நினைத்து கொள்ள வேண்டாம், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது? எனக்கு அருமையானவர்களே, யாரையும் நாம் வெறுக்க ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் ஐக்கியங்களிலே ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறார். கர்த்தர் முதலாவது பரிசுத்தப்படுத்தி விட்டு தான் ஆசீர்வதிக்கிறவர். பரிசுத்தப்படுத்துகிறவர் பிறகு ஆசீர்வதிக்கிறவர். ஒரு பாத்திரத்தில் பாலை முதலாவது வாங்கிறதுக்கு முன்பாக சுத்தம் பண்ண வேண்டும், அதை கழுவ வேண்டும், அதை சுத்தம் பண்ண வேண்டும். சுத்தம் பண்ணாமல் பாலை வாங்கினால் கெட்டு போகும். அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எந்த இடங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட ஐக்கியங்களுக்குள் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஐக்கியங்களில் சிக்கிக்கொள்ளும் பொழுது அங்கே சங்கீதம் 1 சங்கீதத்தின் ஆரம்பத்திலேயே அதனுடைய ரிசல்ட் என்ன நடக்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனை வந்துவிடும். அதுக்கு பிறகு பாவிகளுடைய வழியில் நிற்கிற ஒரு நிலை வந்துவிடும். பரியாசக்காரரோடு உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலை வந்துவிடும். இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் எல்லாம் வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த மனிதனும் அதே போல மாறிவிடுவான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதனுடைய தமிழ் அர்த்தம், உன் நண்பன் யார் என்று சொல், நீ எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. உண்மை. ஆகையினாலே சரியான ஐக்கியங்கள் நமக்கு தேவை. சிம்சோன் வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய ஐக்கியம் தவறான ஒரு இடத்துல சென்ற பொழுது அவன் தன் பார்வைக்கு நன்றாயிருக்கிறது என்று போனான், பார்வையையே அவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், உங்களோடு இடைப்படுகிறார். எந்தெந்த இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும். முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார்,
தவறான ஐக்கியங்கள், உலக ஐக்கியங்களை விட்டு நீ வெளியே வர வேண்டும் மகனே, மகளே என்று சொல்லுகிறார். தொழில் காரியங்களிலே, வியாபார காரியங்களிலே நீங்கள் அந்த பங்காளித்துவத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை ஆண்டவர் கிதியோனிடத்திலே சொல்லுகிறார். இரண்டாவதாக, அந்த 10,000 பேர் வந்த பிறகும் கூட ஆண்டவர் அந்த 10,000 பேர் இன்னும் அதிகம் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 7:4 கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், எனக்கு 10,000 பேர் வேணான்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, 1/3 தான் நிற்குது, இதை எடுத்துகிட்டு நான் யுத்தத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ வேண்டாம். காரணம், தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனை கொண்டு மிக பெரிய வெற்றி அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன், ஒரு பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதன், கர்த்தரை முழுமையாய் நம்பி நிற்கிற ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் எப்பொழுதும் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகையினால் ஆண்டவருக்கு பெரிய கும்பல் தேவையில்லை. கவலைப்படாதீங்க, உங்களை மனிதர்கள் கைவிட்டிருக்கிறார்களா? கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக நின்றதினால் இழப்புகள் வந்திருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நில்லுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் அவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களை வெட்கப்படுத்தவே மாட்டார், இரட்டிப்பான பலனை அவர் தருவார். இங்கே ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஜனங்கள் அதிகம் என்று சொல்லிவிட்டு அவர் இப்படியாக சொல்லுகிறார். அதே வசனத்தில், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வர கடவன், உன்னோடே கூட வரல் ஆகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன். இப்போ நான் குறிக்கிறவன் தான் உன் கூட வரணும். உன்னுடைய ஐக்கியங்கள், நான் சொல்கிறவங்க தான் உன்னோட ஐக்கியமாக இருக்கணும். நான் வேண்டான்னு சொல்கிறவங்க ஐக்கியத்தை விட்டு நீ விலகணும் என்று கிதியோனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எவ்வளவு குறிப்பாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார், மிகவும் கவனமாய் கவனிக்கிறவராய் இருக்கிறார் பாருங்கள். ஆகையினால் அவைக்குரிய வாழ்க்கை லேசான வாழ்க்கை அல்ல. தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாய் உற்று கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜாக்கிரதையாய் நாம் இருந்து ஆண்டவர் கீழ்ப்படியணும். அப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த 10,000 பேரையும் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போக சொல்றார். யாரெல்லாம் குனிந்து முழங்கால் போட்டு குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்க சொல்லிடுறார். யார் நின்று கொண்டு எடுத்து அப்படியே குடிக்கிறாங்களோ அவங்கள தனியாக பிரிக்க சொல்கிறார். யாரெல்லாம் முழங்கால் போட்டு குடித்தாங்களோ அவங்க 9,700 பேர், நின்று குடித்தவங்க 300 பேர். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 9,700 பேரை வீட்டுக்கு அமைச்சிரு, இந்த 300 பேர் தான் உனக்கு நான் தருகிறேன்னு சொல்லுகிறார். ஏன் ஆண்டவரே என்று கேட்டால், அதற்கு ஆண்டவர் காரணம் வச்சிருக்கிறார். வெளிப்படையாக இங்கே வேதம் சொல்லலை, ஆனால் தியானிச்சப்ப ஆவியானவர் என்னோடு பேசினார். இந்த உட்கார்ந்து குடித்தவர்கள் அல்லது முழங்கால் போட்டு குடித்தவங்க, அவங்க எல்லாரும் வெயிலில் 10,000 பேரும் தான் நின்றுட்டுருக்குறாங்க காலையிலேருந்து, எப்போ நமக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் சொல்லி. ஆனால் அந்த 9,700 பேர் அந்த தண்ணீருக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே தண்ணி குடிக்க அப்படியே அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினச்சோம் ரெஸ்ட் எடுக்க, கிடச்சிருச்சு, ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் அந்த 300 பேர் அப்படியே இல்லை. நாம் எதற்காக வாழ்கிறோம்? நாம் வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் இந்த தேசத்தை ரட்சிக்க வேண்டும், தேவனுடைய கரங்களிலே பயன்பட வேண்டும், தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தத்தை குறித்த ஒரு அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. 300 பேருக்கு, 9,700 பேருக்கு தண்ணியை பார்த்த உடனே அவங்களுக்கு நோக்கமெல்லாம் மாறிவிட்டது. அப்போ இங்கே 2வது காரியம்,
ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் தேவ சித்தத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். பலவிதமான சோதனைகள் வரும்போது விழுந்து போகிற மக்களாக இருக்கக்கூடாது. 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகத்தினால் உண்டான காரியங்கள் என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள். இதிலே மாட்டிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியாது. 1 யோவான் 2:17 சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகையினாலே ஆண்டவர் சொல்றார், இப்படி நோக்கம் இல்லாத மனிதர்களை விட்டு நீ விலகு, தேவ சித்தத்தை குறித்த ஒரு உணர்வில்லாத மனிதர்களை விட்டு விலகு. யாரெல்லாம் தேவ சித்தத்துக்காக நான் வாழ வேண்டும், கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தார், என்னை ரட்சித்தார், என்னை அழைத்தார், அதற்காக மட்டும் நான் வாழுவேன் என்று சொல்லுகிற நோக்கமுள்ள மனிதர்களை மாத்திரம் நீ வைத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். கிதியோன் அப்படியே கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசியில் அந்த 300 பேரை கொண்டு ஆண்டு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேசியிருக்கிறார். பரீட்சைக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை தொழில் காரியங்களிலே ஆசீர்வாதத்துக்காய் நீங்கள் காத்திருக்கலாம், ஊழியத்திலே ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். 2 காரியங்களையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள், இன்னைக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, திறந்த வாசலை உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த திறந்த வாசலை எப்படி நாங்கள் சுதந்திரித்து கொள்வது என்பதை குறித்து நீர் இந்த நாட்களில் பேசி வருகிறீர். இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அவிசுவாசமான ஐக்கியங்களை விட்டு விலக நீர் சொல்லுகிறீரப்பா. இந்த நேரத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் நிரப்பும். ஆண்டவரே, தேவ சித்தத்தை குறித்ததான ஒரு அறிவோடு, ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவரே, சோதனைகளிலே விழுந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, தேவ சித்தத்துக்காக வாழணும்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் பிடித்து கொள்வார்களாக. அப்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, எந்த ஒரு நெருக்கத்தின் நிலையில் அவர்கள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உமது நாமம் மகிமைப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கிதியோனுக்கு எப்படி ஒரு மாபெரும் வெற்றியை நீர் தந்தீரோ, நீரே அதை தந்தீர் அல்லவா, உடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்யும் ஆசீர்வதியும். விசேஷமாக வியாதிகளோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அந்த வியாதிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும். நன்றி. இப்பொழுது நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. உடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு குறிப்பிட்ட நபர், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே, ஒரு கடலில் சிக்கினது போல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. எந்த சைடு போவது என்று உங்களுக்கு தெரியலை. கரை எந்த சைடு போய் சேருவது எனக்கு தெரியலைன்னு அங்கலாய்க்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், அவருடைய கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டுகிறார், அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் ஒரு பாதையை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அந்த பாதையின் வழியாக கரை சேரும்படியாக, பாதுகாக்கப்படும்படியாக தேவன் அற்புதத்தை செய்கிறேன் சொல்லுகிறார். நன்றி அப்பா,
இப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, வருகிற மே மாதம் இஸ்ரவேல் தேசத்தின் 70வது ஆண்டாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் 1948 மறுபடியும் பிறந்தது. ஆயினால் அந்த நாட்களிலே நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ஜெப பயணமாக, ஒரு அருமையான பயணமாக கடந்து செல்லுகிறோம். எகிப்து, இஸ்ரவேல், யோர்தான். இதற்காக ஒருவேளை நீங்கள் அநேக ஆண்டுகளாக அல்லது சில ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், நான் ஒரு நாள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகினால் இன்றே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த பயணத்தில் நீங்கள் இணைந்து கொள்வதற்கான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சில இருக்கைகள் மட்டும்தான் உள்ளன, இன்னும் சொற்ப நேரம் மட்டும்தான். இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக நாம் காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். ஆகையினாலே உங்கள் இடத்திற்கு நீங்கள் முந்தி கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் கூட சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள், இப்படி வாஞ்சை விருப்பமுள்ளவர்கள், இஸ்ரேல் தேசத்துக்கு நான் போனோம் அப்படின்னு விருப்பமுள்ளவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி உடனே எங்களோடு தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பயணத்தின் மூலமாய் கட்டளையிடுவார். அற்புதங்களை தேவன் செய்வார். கடந்த விசைகள் சென்றிருக்கும் பொழுது அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார், நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். God bless you. இஸ்ரவேல் துதி ஆராதனை ஜெப பயணம் 2018 பாஸ்டர் ஆர். பால் மோசஸ் அவர்களுடன் மே 16 முதல் மே 26 வரை 10 நாட்கள் கோடை விடுமுறை நாட்கள். உங்கள் வாழ்வை வளமாக்கும் ஒரு ஆவிக்குரிய பயணம். ஒலிவ மலையில் விசேஷ செய்தி நேரங்கள். கெத்சமனே தோட்டத்தில் ஜப நேரம். திறக்கப்பட்ட கல்லறையில் திருவிருந்து நேரம். கலிலேயா கடலில் பயணம். மேலும் இஸ்ரவேல் தேசத்தின் 70வது ஆண்டு விழாவின் சிறப்பு கருத்தரங்கில் கலந்து கொள்ள விசேஷ தருணம் மற்றும் பல உன்னதமான நேரங்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமே. உங்கள் இடத்தை முன்பதிவு செய்ய முந்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை பயணம். தொடர்புக்கு மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, 55 கோணக்கரை ரோடு, உறையூர், திருச்சி 3. தொலைபேசி 9842150966. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.